அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டி நேயர்களே, நமது வாராந்த மனாபு இஸ்லாம் நிகழ்ச்சி 167வது வாரத்திலே உங்களை சந்திக்க அல்ஹம்துலில்லா. முதலாவதாக மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹொத்துபா, அந்த ஹொத்துபாவை ஷேக் மாஹிர் முஅய்க் அலி ஹபீத் அவர்கள் தந்தார்கள். ஹொத்துபாவின் கருப்பொருள் வக்ஃப் செய்வதனுடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய பிரயோசனங்கள், இம்மை மறுமை கிடைக்கின்ற பாக்கியங்கள், அதாவது ஒரு சொத்தை நிரந்தர தர்மமாக அல்லாஹ்வுடைய நல்வழிகளிலே வக்ஃப் செய்வருடைய சட்டத்திட்டங்களும் சிறப்புகளும் பிரயோசனங்களும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால், ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக என்ன அமல்களை நல்லவைகளை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறேன் என்று சிந்திக்கட்டும். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நன்கறிந்தவன். ஹஷர் 18வது ஆயத். இஸ்லாமிய சமூகமே, பணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வாழ்க்கை சீராக நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது, ஒரு வகை பாகம் அதுக்கு இருக்கிறது. ஒன்று, அந்த பணம் பொருளாதாரம் அந்த பண உரிமையாளருக்கு அருட்கொடையாக அமையும், அதன் மூலம் அல்லாவுக்கு வழிபட்டு நடப்பதில் அவர் உதவி பெற்றுக் கொள்வார், தன்னுடைய வாழ்க்கை விடயங்களை சீரமைத்துக் கொள்வார். அதே போன்று அல்லாவிற்கு முபாஹாக்கிய ஆகுமாக்கிய விடயங்கள் வரையறைக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையுடைய சுகங்களை சுகண்டுகளை அனுபவிப்பார். ஒன்று, இன்னும் ஒன்று அவருக்கு தண்டனையாக மாறும், அது ஒரு அருட்கொடை அல்ல, ஒரு தண்டனைக்குரிய ஒன்றாக மாறும். தண்டனைகளை அல்லாவிடமிருந்து பெற்று தருவதிலே ஞாமத்துகளுக்கு நன்றி கட்டம் நடப்பது, அல்லாஹ் ஞாமத் புரிந்த அருட்கொடை வழங்கி அல்லாவுக்கு அல்லாவை புறக்கணித்து மறுத்து நன்றி செலுத்தாமல் நடந்து கொள்வது, அதேபோல் ஃபித்னா பொருளாதாரத்துடைய ஃபித்னாவை கொண்டு ஏமாறுவது, குழப்பத்தில் ஆளாகுவது, அல்லாஹ் கோபப்படுகின்ற விடயங்களில் அதை செலவழிப்பது, இவைகள் தான் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை மிக சீக்கிரம் பெற்றுத்தரக்கூடியதாக ஈட்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொதுவாக ஒரு மனிதனுக்கு சொந்தமான பொருள் அவன் சேகரித்த பணம் அல்ல, வராசத்துக்காரர்கள் அனந்தரக்காரர்கள் பிரித்து பங்கு வைத்துக் கொள்கின்ற சொத்து அல்ல, உண்மையிலே ஒரு மனிதனுக்கென்று தன்னுடைய பொருளாதாரத்திலே அவருக்கென்று கிடைக்கின்ற பொருள் என்னவென்றால், அவர் தனக்காக மறுமைக்காக முற்படுத்தி அனுப்பி வைத்தது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அதை சேமிப்பாக பெறுவதற்காக வேண்டி. புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹியான கிரந்தத்தில் பந்த ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாருக்குத்தான் தன்னுடைய பொருளை விட தன்னுடைய அனந்தரக்காரருடைய பொருள் பிடிக்கும், தன்னுடைய பணத்தை விட தன்னுடைய அனந்தரக்காரருடைய சொத்து யாருக்கு விருப்பம் சொன்னால், யார் சொல்ல, எங்களில் யாருக்கும் அப்படி விருப்பம் கிடையாது, தன்னுடைய சொத்து தனக்கு விருப்பம், அனந்தரக்காரனுடைய சொத்து தனக்கு விருப்பமாக இருக்க முடியாது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொத்தன்று ஒருவர் சொல்வது எது என்றால், தான் உட்படுத்தி அனுப்பியது, மறுமையிலே அவருடைய நன்மைகளை பெறுவதற்காக அவனை முதலீடு செய்தது, தன்னுடைய வாரிசுக்காக விட்டு செல்கின்ற பொருள் தான் விட்டு செல்லக்கூடியது, வாரிசுக்குரிய பொருள் தான் விட்டு செல்லக்கூடியது. எனவே விட்டு செல்கின்ற பொருள் தன்னுடைய பொருள் அல்ல, முட்கூட்டி நல்ல வழிகளிலே செலவழித்து தான தர்மங்கள் நிரந்தர தர்மங்கள் செய்து முற்படுத்தி அனுப்பியது தான் சிறந்த, அவருக்கென்று சொந்தமான பிரத்யேகமான பொருள். எனவே மூமின் வாழ்ந்து மரணித்தாலும் அவருடைய அடையாளங்கள் அடிச்சுவடிகள் அவருக்கு மிகிதமாக இருப்பது எவ்வளவு அழகான ஒரு செயலாக இருக்கும், அவருக்கு ரப்பிடத்தில் ஒரு சேமிப்பாக. எனவே கபராளிகள் அவர்களுடைய கபர்களிலே அடைபட்டிருப்பார்கள், அவருடைய அமல்களை செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், அமல்கள் துண்டித்துவிடும். எனவே அவர்கள் எதை முற்படுத்தி அனுப்பினார்களோ அதற்காக கேள்விகளை கேட்கப்படுவார்கள். எனவே உண்மையான நல்ல அமல் செய்வதற்கு பாக்கியம் கொடுக்கப்பட்டவர், அனுகூலம் வழங்கப்பட்டவர் என்றால், ஒருவர் மரணித்தாலும் அவருடைய சேவைகள் உலகத்திலே தொடர வேண்டும், உயிரோடு இருக்க, அதாவது செயற்பட வேண்டும், தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவர் மரணித்து சென்று விடுவார், அவர் வாழ்ந்ததற்கான நல்ல அடையாளங்களை விட்டு செல்வார், அது நிலைத்திருக்கும். எனவே பொதுவாக நிரந்தரமான தர்மம் இருக்கிறதே, துண்டித்து மௌத்தோடு முடிந்து போகின்ற தர்மத்தை விட மேன்மையானதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசின் 12வது வசனத்தில் சொல்கின்ற அந்த விடயத்தை அந்த ஆயத்தினர்கள், நாம் நிச்சயமாக நாம் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம், அவர்கள் ஏற்கனவே முற்படுத்தி செய்த அமல்களை எழுதி வைத்திருக்கிறோம், அவர்களுடைய அடிச்சுவடிகளை, வாழ்ந்து விட்டு சென்ற இப்படி அனந்தர சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்கள், நல்லவற்றுடைய அடையாளங்கள், அடிச்சுவடிகளை நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம். இனி அனைத்தையுமே தெளிவான ஏற்றிலே நாம் பதிந்திருக்கிறோம், அக்குவேர் ஆணிவியராக பதிந்திருக்கிறோம். எனவே பொதுவாக அல்லாஹ்வுடைய அடியார்களை நாம் இப்பொழுது நல்ல அமல்களிலே போற்றி போட வேண்டும். வானம் பூமி அளவு விசாலம், வானங்கள் பூமி விசாலம் அளவு சொர்க்கத்தின் பக்கம் போட்டி போட வேண்டும். பொதுவாக அடையாளங்கள் மிகுதமாக இருக்கும், எஞ்சி இருக்கும் அமல்களில் உள்ளதுதான், தொடராக கூலிகள் வந்து கொண்டிருக்கின்ற அமல்களில் உள்ளதன் வக்ஃப் செய்வது, அதாவது அல்லாஹ்வுக்காவன் நிரந்தரமான தர்மங்களை செய்வது. அதாவது வக்ஃப் என்பது அது நல்லமல்களின் வாசல்களிலே சிறந்த வாசல், மிக பயனுள்ள ஒரு வாயல்.
அது பொதுவாக ஒரு பொருளுடைய அடிப்படை உரிமையை நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய பாதையிலே நாங்களுடைய பிரயோசனங்களை மக்கள் அடைவதற்காக வேண்டி அதை நாங்கள் அர்ப்பணிப்பது. அது ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு அடிப்படை, அது நிரந்தரமான கூலி வருவதற்கான ஒரு வழிவகை. எனவே பொதுவாக ஒரு ஒரு கட்டத்திலே அல்லாவுடைய நாட்டப்படி ஒரு ஆயுள் முடியலாம், ஆயுள் முடிந்து மௌத்தாகலாம், ஆனால் அவருடைய கூலி முடியாது. வக்ஃப் செய்தவருடைய கூலி நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான அமல்களிலே ஒன்று. அல்லாஹ் பொதுவாக முக்கியமான மூத்த உலமாக்கள் எல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள். இது முஸ்லீம்களுக்கு என்று அல்லாஹ் பிரத்யேகமாக காட்டி கொடுத்திருக்கின்ற ஒரு சிறப்பம்சம். முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் சரியான கருந்தை பதிவு செய்யப்பட ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணித்து விட்டு அவருடைய அமல்கள் அனைத்தும் துண்டித்துவிடும். ஆனால் மூன்று அமல்களை தவிர, ஒன்று நிரந்தர தர்மம், அது ஒரு கருத்திலே, மறு கருத்து என்ன, வக்ஃப், பயன்பெறப்படும் இல்ம், அறிவு ஞானங்கள் கல்வி, அதே போன்று அவருக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தை. இந்த மூன்றை தவிர மற்ற எல்லாமே துண்டித்துவிடும். அதிலே சதக்கா ஜாரியான்னு சொல்லக்கூடிய வக்ஃபை சேர்ந்ததாக ஒரு கருத்தாக இருக்கு. நிரந்தர தர்மம், அவர் மரணித்தாலும் முடிவுறாத தர்மம், தொடராக மக்கள் பயனடைகின்ற விடயங்கள். ஈமானிய சகோதரர்களை, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்த விடயங்கள் வந்து வக்ஃப் சொத்துக்கள். பொதுவாக ஹிஜ்ரத், மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முதல் கணமே முதலாவது மஸ்ஜிதை கட்டுமாறவினார்கள். நபி அவர்கள் உடைய அந்த ஒட்டகம் எந்த இடத்தில் அப்படி கால் மடித்து படுத்ததோ அந்த இடத்துல மஸ்ஜிதை கட்டுமாறவினார்கள். மஸ்ஜித் குபா கட்டப்பட்டது, மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. அதே போன்று மஸ்ஜித் குபா, மஸ்ஜித் நபவி போன்ற மஸ்ஜிதுகள் பொதுவாக செயல் ரீதியாக முதலாவது செய்யப்பட்ட வக்ஃபாக இருக்கிறது நபி அவங்களோட ஹிஜ்ரத்துக்கு பின்னால். பொதுவாக சஹாபாக்களையும் சதக்கா ஜாரி நிரந்தர தர்மங்கள் செய்ய மறுத்து கொண்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மதினாவுக்கு வந்த பொழுது அவர் அங்கே மதுரமான நீர் இருக்கவில்லை, மக்கள் அருந்துவதற்கு குடிப்பதற்கு பொருத்தமான நீர் இருக்கவில்லை. வேறு ரோமா, ரோமான்னு சொல்லக்கூடிய கிணற்று நீரை தவிர அது இன்னும் அந்நிய மனிதனிடம் இருந்தது. ஒரு கருத்தில் ஒரு யூத மனிதனிடம் இருந்தது. சொன்னார், யார் இந்த ரோமா என்ற இந்த கிணறை வாங்கி அல்லாவுக்காக வேண்டி மக்களுக்கு பயனடைய வக்ஃப் செய்வது? அதனுடைய அதாவது மக்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே பயன்பெறலாம், அவர்கள் அழுகின்ற வாளியோட தன்னுடைய வாளியையும் ஏற்று அப்படிதான் பொது சொத்தாக மாற்றுவது, பயன்பெறப்படும் வக்ஃப் சொத்தாக மாற்றுவது. அப்படி யாராவது எனக்கு அதை வாங்கி வக்ஃப் செய்கின்ற அந்த என்ன எண்ணத்தோடு தயாராகினார், சொர்க்கத்திலே அதைவிட சிறந்த ஒன்றை அதுக்கு பகரமாக பெற்றுத்தருவேன், அல்லது அதுக்கு பகரமாக அது சிறந்தது கிடைக்கும், சிறந்த கூலி கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாங்கி அதை வக்ஃப் செய்தார்கள். எனவே சஹாபாக்கள் பொதுவாக இப்படியான தன்னுடைய பெருமதியான சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்வதற்கு, சதக்கா ஜாரியாவாக கொடுப்பதற்கு, ஒப்புக்குரிய பொருட்களை செலவழிப்பதற்கு முன் வந்தார்கள். நந்தனது பிரஹத்தா துமிக்மத் ஐபோ, நீங்கள் விரும்புகின்ற உங்களுக்கு ஒப்பான பொருட்களிலிருந்து நீங்கள் செலவழிக்காதவரை பிர் உபகாரம் என்ற அந்த அந்தஸ்தை அடைய முடியாது, உபகாரம் செய்தவரை நீங்கள் ஆக முடியாது. ஆல் இம்ரான் 92வது வசனம் இறங்கிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து, யார் ரசூலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நமக்கு விருப்பமான ஒப்புக்குரிய பொருட்களை செலவழிக்குமாறு. என்னுடைய பொருட்களிலே பொருளாதாரங்களில் எனக்கு மிக விருப்புக்குரியது தான் பைரஹா, பைரஹா என்று சொல்லுவோமே, பைரஹா என்ற அந்த தோட்டம். அதே மஸ்ஜித் ரசூலுல்லாஹி மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே இருந்த ஒரு தோட்டம். ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த தோட்டத்துக்குள் வருவார்கள், நிழல் பெறுவார்கள், அங்கிருந்து நீர்கள் தண்ணீர் அருந்துவார்கள். அபூ தல்ஹா சொன்னால், அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் நான் அதை வக்ஃப் செய்கிறேன் யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹுக்காக நிரந்தர தர்மமாக நான் அதை அர்ப்பணிக்கிறேன், அவருடைய அதை நான் பரோபகாரம் செய்ததாக நான் அல்லாவிடம் ஆதரவு வைக்கிறேன், அல்லாவிடத்தில் அவருடைய கூலியை சேமிப்பாக அடைய நான் ஆதரவு வைக்கிறேன். எனவே யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் விரும்பியபடி இதை பயன்படுத்தலாம், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி வழிகாட்டினானோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தினார்கள், ஒருவர் சபாஷ் பண்ணுவது முன் வாழ்த்துவது, வாழ்த்து வார்த்தையை கொடுத்தன, அபூ தல்ஹா நீங்கள் பெரும் லாபகரமான வியாபாரம் செய்துவிட்டீர்கள், இது பெரும் லாபத்துக்குரிய ஒரு வியாபாரம், எனவே நாங்கள் அதை உங்களிடமிருந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், என்றாலும் அதை மீண்டும் உங்களுக்கே நாங்கள் ஒப்படைக்கிறோம், அதை நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு பிரித்துக் கொடுங்கள், நீங்கள் பொது சொத்து உறவினர்களுக்கான பொது பயன்பாட்டு பொருள் ஒரு தோட்டமாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வழிகாட்டினார்கள். எனவே இந்த ஆயத் குர்ஆன் விருப்பமானவற்றை செலவழிக்க மறுத்து கொண்டிருக்கின்றன. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே விருப்பமானவற்றை செலவழிப்பதற்கு முன் வந்தார்கள். அந்த அதில் அந்த சிலை வந்து கொண்டு போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றியும் செலுத்தினார்கள், அவர்களுடைய உறவினர்களுக்கு அதை பயன்படுத்த கொடுக்குமாறும் எழுதினார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபரிலே அவர்களுக்கு ஒரு நிலம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் ஹைபரிலே எனக்கு ஒரு நிலம் கிடைத்திருக்குது பங்கீட்டிலே, அதில் இதைவிட பெருமதியான ஒரு சொத்து எனக்கு கிடையாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள், நான் இந்த நிலத்தை என்ன செய்ய வேண்டும் மஷூரா கேட்டு வந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அதனுடைய அடிப்படை உரிமையை நீங்கள் வைத்துக்கொண்டு அதனுடைய பயன்பாட்டை நீங்கள் மக்களுக்கு பயன்படுத்தலாம். அதை சதக்கா ஜாரியா நிரந்தர தர்மமாக வக்ஃபாக நீங்கள் ஆக்கலாம். எனவே உமர் இல்லாதவர்கள் இதை யாரும் விற்கவும் முடியாது, அதே போன்று யாருக்கும் யாரும் விருப்பப்படி கொடையளிக்கவும் முடியாது, நன்கொடை அளிக்கவும் முடியாது, வராசத் சொத்தாகவும் இதாக்கப்பட முடியாது என்று சொல்லி ஃபுகராக்களுக்கும் உறவினர்களுக்கும் அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே அதாவது சிறைப்பிடிக்கப்பட்ட அடிமைகளுக்கு கைதிகளுக்கும் அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் பொதுப்பணிகள் ஈடுபடுகின்ற விடயங்களுக்கும் மக்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் என்று இதை இதனுடைய பயன்பாடு கிடைக்க வேண்டும் என்று வக்ஃப் செய்தார்கள். இது உண்மையிலே வக்ஃபுக்கு ஒரு மிக ஒளிமயமான ஒளியூட்டுகின்ற மெருகூட்டுகின்ற ஒரு ஹதீஸ் என்று சொன்னால் சட்டத்திட்டங்களில் இந்த வக்ஃபுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் இந்த ஹதீஸில் பயந்திருக்கின்றன. உமர் இல்லாத வழிகாட்டிய முறை வக்ஃபுடைய நிபந்தனைகள் முறைகளை உள்ளடக்கி இருக்கிறது. எங்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்ற அவருடைய ஒழுங்கு எப்படி அமைய வேண்டும் என்ற அடிப்படையான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. என இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் கிருபையில் உள்ளேதான் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தினருக்கு மையத்துக்காக வேண்டியும் சதக்கா ஜாரியாக்களை செய்வது அல்லாஹ் நமக்கு தந்த பெரும்பாக்கியம். கூலி மையத்தை கிடைக்கும் அவர் கபரில் இருந்தாலும். புகாரி முஸ்லிம் ரஹிம் புகாரி ரஹிமுதோடைய சையான கிரந்த பதிவு அப்பாஸ் அலி அறிவிக்கிறார்கள், சாது பின் அபாதர் அலி அல்லான் அவர்களுடைய தாய் மரணித்தார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது ஊரில் வீட்டில் இருக்கவில்லை, ஒரு பயணத்தில் இருந்தார்கள். பிறகு வந்தார்கள், வந்து கேட்ட யார் சூழல் தான் என்னுடைய தாய் மரணித்து விட்டார், நான் அந்த இடத்துல சமூகம் எடுத்திருக்கவில்லை, நான் இல்லாத சமயம் ஏதாவது நான் சதக்காக்கள் என்னுடைய தாய் சார்பாக செய்தால் தாய்க்காக செய்தால் அந்த தாய்க்கு அது பயனளிக்குமா? நம்ம சொன்னோம் ஆம் பயனளிக்கும், உங்களுடைய மரணித்த தாய்க்கு அந்த சதக்கா ஜாரியாக பயனளிக்கும். அப்போ சாது பின் உபாதர் சொன்ன யார் சொல்லலாம், நான் உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன், மிஹ்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம் என்னுடைய தாயின் பெயரில் சதக்கா ஜாரியா வக்ஃப் செய்கிறேன், நிரந்தர தர்மமாக நான் அர்ப்பணிக்கிறேன். அபூதாவுத் ரஹிமுல்லாவுடைய கரந்தில் பதிவு செய்யப்படுகிறது, சொன்னார்கள் யார் சொல்லலாம், சாது எழுதியவனும் சாதுடைய தாய் அதாவது என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு எந்த சதக்கா பயனளிக்கும்? தண்ணீர் பயனளிக்கும், மக்களுக்கு தண்ணீருடைய ஏற்பாடை செய்து கொடுப்பது. என ஒரு கிணறை தோண்டினார்கள் தாயுடைய பெயரில், தாயுடைய பெயர் மரணித்த தாய்க்காக கிணறை தோண்டினார்கள். இது சாத் ஆகிய என்னுடைய தாய்க்குரியது. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் யாருக்கும் வக்ஃப் செய்ய முடியுமாக இருந்தும் அவர்கள் வக்ஃப் செய்யாமல் இருந்தது கிடையாது. வக்ஃப் செய்ய முடியுமான ஒரு சொத்து இருந்தால் வக்ஃப் செய்தே தெரிந்தார்கள். ஜாபிர் சொன்னார்கள், நான் முஹாஜிரீங்களோ அன்சாரிகளோ மக்காவாசிகளோ மதினாவாசிகளோ யாருக்கும் ஏதாவது பொருளாதார மேலமிச்சமாக இருந்தால் அவர் நிரந்தரமான தர்மம் வக்ஃப் போன்ற நல்லமல்களை செய்யாமல் நான் யாரையும் காணவில்லை. எல்லா சஹாபாக்களும் ஏதோ ஒரு வக்ஃபை செய்தார்கள். பொதுவாக அது யாரும் யாரால் யாரும் வந்து வாங்கப்பட முடியாது, விற்கப்பட முடியாது, அது யாரும் யாருக்கு இஷ்டப்படி நன்கொடை அளிக்கப்படவும் முடியாது, அனந்தரக்காரர்கள் அதில் பங்கு கேட்க முடியாது, அது அல்லாவுடைய நிரந்தர சொத்து. ஈமானி சகோதரர்களை பொதுவாக இப்படி அல்லாவிடத்திலே நாம் கிடைக்கின்ற கூலி ஆதரவு வைத்தவர்களாக வக்ஃபில் இருக்கின்ற இந்த விடயங்களோடு சேர்த்து சொர்க்கத்தை அல்லாவுடைய திருப்தியை நாம் நாடியவர்களாக அதிலே பொதுவாக இன்னும் ஒரு விடயமும் அடங்கியிருக்கிற கூலி கிடைக்கும், அருமையில் சேமிப்பாக அமையும், அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும். அதே போன்று நமக்கு மத்தியில் சகோதர வாஞ்சை, ஒருவருக்கு ஒரு உதவி புரிகின்ற வாசை வாஞ்சை ஏற்படுகிறது, ஒருவருக்கு ஒரு கை கொடுக்கின்ற ஒருவர் இன்னும் ஒருவருக்கு உபகாரம் புரிகின்ற விடயம் அதற்குள்ள அடங்கியிருக்கிறது. அதே போன்று இனபந்துக்களை சேர்ந்து நடப்பதற்கான ஒரு உறவு இருக்கிறது, சகோதர வாஞ்சியை பேணுவதற்கான அடிப்படைகள் இருக்கின்றன. எனவே ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டுவது, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் தேவைகளை ஒருவருக்கு ஒருவர் விசாரித்து தெரிந்து அவர்களுடைய தேவை நிறைவேற்றி கொடுத்து பல சகோதரத்துவம் அதே போன்று உறவு முறை தேர்ந்தெடுக்கின்ற சமூகத்துக்கு உதவி புரிகின்ற விடயமும் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே முழு முஸ்லீம் சமூகமும் ஒரு உடம்பு கொப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த ஹதீஸுடைய அமல் செயற்பாடு இந்த வக்ஃபின் மூலம் சதக்கா ஜாரியாவின் மூலம் நிறைவேறுகின்றது. எனவே பொதுவாக எப்பொழுதுமே வக்ஃப் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும், சொத்து அறியக்கூடாது, சொத்து அப்படி இருக்க வேண்டும், பயன்பாடுகள் பிரயோசனங்கள் தான் மக்களை சென்றடைய வேண்டும். எப்படி அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் யாரும் சுய இச்சைப்படி மன இச்சைப்படி விளையாட்டுகள் காட்ட முடியாது, தெல்லுமொழிகள் செய்ய முடியாது, சரியான முறை பயன்படுத்தப்படும், சரியான முறை கண்காணிப்பாளர்கள் செயல்பட வேண்டும். இது மிக உன்னதமான அல்லாவுக்கு ஒழிப்பு நடக்கின்ற அமல்களில் ஒன்று, அல்லாவை நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற அமல்களில் ஒன்று. எந்த அளவுக்கு என்றால் உயிரோடு இருப்பவர்கள் மரணித்தவர்கள் இரண்டு சாராருக்கும் அவருடைய பிரயோசனங்கள் சென்றடையும். ஜெயித் பின் சாபித் என கூறுகிறார்கள், நாங்கள் என்றால் உயிரோடு இருப்பவருக்கோ மரணித்தவருக்கோ வக்ஃப் சொத்துக்களை விட மிக பயனுள்ள ஒன்றை நாங்கள் அறியவில்லை, எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் வக்ஃப் சொத்தை விட வேற ஒன்றை நாங்கள் பயனுள்ளதாக காணவில்லை. மையத்திருக்கிறதே அவருடைய கூலி வக்ஃப் சொத்துக்களுடைய சதக்கா ஜாரியாக்களுடைய கூலி மையத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். உயிரோடு உள்ளவர்கள் அவர்கள் அந்த சொத்தை பயன்படுத்தி அவருடைய பிரயோசனங்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள். அது விற்க முடியாது, நன்கொடையாக வழங்க முடியாது, யாரும் அதை சேதப்படுத்த முடியாது, அளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு
முதலாவது ஹுத்பா மீண்டும் அந்த நல்ல அமல் செய்வதற்கு நமக்கு தோபி செய்வாயாக, இப்படி நல்ல பணிகளை செய்வதற்கு உதவி செய்வாயாக என்று சொல்லி அந்த வாயத்தை மீண்டும் மோதி பரக்கத்துக்கு துவா செய்து இஸ்திகஃபார் செய்து முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை. முஸ்லீம்களை பொதுவாக வக்ஃப் என்பது மிகவும் கலாச்சார ரீதியான நாகரிகமான ஒரு ஒளிமயமான ஒரு தோற்றத்தை சமூகத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு அமல். முஸ்லீம் தன்னுடைய அர்ப்பணிப்புகளை, செலவழிப்பை, தயால குணத்தை வெளிப்படுத்துகின்ற தன்னுடைய அந்த விடயத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நல்ல பல்வேறு வழிகளிலே நல்லவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வழிகளில் ஒன்று. எனவே சமூகத்துக்கு அதன் மூலம் பயனளிக்கிறார், அதே தன்னுடைய சமூகத்தை மேம்படுத்துவதிலே பங்காளியாகிறார். வகுப்பிலே பொதுவாக ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே சமூக காப்புறுதி உள்ளவராக, பொதுவாக நல்ல முன்னேற்ற பாதைகளிலே பங்களிப்பு செய்யக்கூடியவராக, சமூக அபிவிருத்தியிலே பங்களிப்பு செய்யக்கூடியவராக வகுப்பின் மூலமாக சம்பந்தப்படுகிறார். எனவே பொதுவாக மசூதிகளை கட்டுவது, வைத்தியசாலைகளை கட்டுவது, ஆய்வுக்கூடங்களை கட்டுவது, கல்வி கலாபிடங்களை கட்டுவது, இப்படியான அனாதைகள், விதவைகள், ஏழைகளுக்கு இப்படியான நிரந்தரமான சொத்துக்களை சதக்கா செய்வது, இப்படியான விடயங்கள் மூலம் மக்களும் பயனடைகிறார்கள். எனவே வக்ஃப் என்பது பொதுவாக பல்வேறுபட்ட நலவுகளை ஒன்றர பொதிந்த ஒரு அமலாக இருக்கிற சமூகத்துக்கு பல்வேறுபட்ட நலவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே இப்படியான விஷயத்தில் சவுதி அரேபியா மிக முக்கியமான சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறது. சவுதி செய்கின்ற சில விடயங்களை சொல்லிவிட்டு அதோட அடியார்களை ரமலானை நெருங்கி இருக்கிறோம், இப்படிதான் ரமலானை மிகவும் நெருங்கி விட்டோம். நன்மைகள் பன்மடங்கு கூலிகள் கிடைக்கின்றன, நன்மைகளுக்கு பன்மடங்கு கூலிகள் கிடைக்கின்றன ரமலான். என உங்களுக்கான சில நலவுகளை ஏற்படுத்தி அனுப்பி வையுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் செலவழிக்கும் பொழுது நஷ்டம் ஏற்பட்டுவிடும், குறைவு ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அரசுக்கு சொந்தக்காரனாகி அல்லாவிடமிருந்து எந்த நிராசையுமாக வேண்டாம், பயப்பட வேண்டாம். முடியுமான அளவு நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள், வாரி வழங்குங்கள். பொதுவாக பல்வேறுபட்ட நம்பத்தகுந்த வழிகள் மூலம் ரமதானிலே அள்ளி கொடுத்து ஏமாந்து விட வேண்டும். நம்பத்தகுந்த துறையினர்களுக்கு நிறுவனங்களை கொடுத்து நீங்கள் உங்களுடைய செலவுகளை, சதக்காக்களை, தான தர்மங்களை நீங்கள் மக்கள் மயப்படுத்துங்கள், மக்களிடம் கொண்டு சேருங்கள். பொதுவாக இப்படி நாங்கள் நிரந்தரமாக நிறுவனங்களோடு செய்கின்ற பொழுது வக்ஃப் செய்த நபராகத்தான் நாங்கள் கணிக்கப்படுவோம். எனவே அதுக்கு உதவியாக இருக்கின்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கும், கொடுத்தவர்களுக்கும் நன்மை கிடைக்கும், எந்த குறைவும் ஏற்படாது. எனவே குறைவோ கூடுதலையே அல்லாவிடத்தில் அது அதிகம்தான். கொஞ்சம் செலவழித்த நமக்கு கொஞ்சம் தான் முடியும், ஆனால் அல்லாவிடத்தில் அது அதிகமாக பதிவு செய்யப்படுகின்றன. புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொன்னான், யாராவது ஒருவர் ஒரு ஈத்தம்பலத்துக்கு நிகரான ஒன்றை, ஈத்தம்பலத்துடைய அளவு சதக்கா செய்கிறார், ஹலாலான வருமானத்திலே சம்பாதித்த பணத்தால், ஹலாலான தொழிலே, அது அல்லாவிடத்திலே ஹலாலான பரிசுத்தமானதுதான் சென்றடையும். அப்படி அல்லாஹ் அதை தன்னுடைய வளர்க்கறத்தால் அதை ஏற்று அங்கீகரித்து அல்லாஹ் வளர்க்கிறான். அல்லாஹ் எந்த அளவு வளர்க்கிறான், ஒருவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை, ஒட்டகக்குட்டியை இப்படி வளர்ப்பது போன்று வளர்க்கிறான். எந்த அளவு ஒரு ஈத்தம்பலத்துடைய அந்த சதக்கா, ஒரு ஈத்தம்பலம் ஒரு மலை போன்று மாறும் அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கிறான். ஒரு ஈத்தம்பலம் ஒரு மலை போன்று, எனவே ஒரு தானியம், ஒரு வித்து, ஒரு விதை கொடுப்பது ஒரு மலை போன்ற கூலியை பெற்று தருவதற்கு ஈடானது என்று இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. எனவே எல்லாமே சொன்னார்களே, ஒரு மூமினுடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய நல்லமல்களிலே அவரை சென்றடைவது, அவர் விட்டு சென்ற, அவர் கற்றுக் கொடுத்த அயில் அறிவு ஞானம் உருவாக்கிய மாணவர்கள் எழுதிய கல்வி நூல்கள் போதனைகள், அதை பரப்ப செய்த இல்மை பரப்புவதற்காக செய்த நடவடிக்கைகள், அதே அவருக்கு அவர் விட்டு சென்ற நல்ல துவா செய்யக்கூடிய பிள்ளை, முதலாவது பயனுள்ள இல் மக்களுக்கு உரிமை விட்டுச் செல்கிறார், மாணவர்கள் விட்டுச் செல்கிறார், நூல்களை விட்டுச் செல்கிறார், கிரந்தங்களை விட்டுச் செல்கிறார், அறிவை போதித்து விட்டுச் செல்கிறார். இரண்டாவது புதுவாச்சியின் பிள்ளைகள். மூன்றாவது தான் அனந்தர சொத்தாக விட்டுச் செல்லக்கூடிய ஒரு முஸ்ஹப் குர்ஆன், தான் ஓதிய குர்ஆன், சொந்த குர்ஆன், அதே போன்று கட்டிய மஸ்ஜித் ஐந்தாவது, நான்காவது முஸ்ஹப் குர்ஆன், ஐந்தாவது முதலாவது இல், இரண்டாவது பிள்ளைகள், மூன்றாவது குர்ஆன், நான்காவது மஸ்ஜித் கட்டிய மஸ்ஜித், ஐந்தாவது வழிப்போக்கர்களுக்கு அப்பிரயாணிகளுக்கு அவன் கட்டிய ஒரு விடுதி தங்குமிடம், ஆறாவது அவர் தோண்டிய ஓடச் செய்த ஆறு அல்லது குளம், நதி, கிணறுகள், ஏழாவது அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து வெளியாகி செலவழித்த சதக்கா ஜாரிய நிரந்தர தர்மம், அவருடைய ஓய்வு கால ஆரோக்கிய காலத்திலே அவருடைய ஆயுள் வாழும் பொழுது, இவைகள் இந்த ஏழு விதமான அமல்களும் மௌத்துக்கு பின்னாலும் அவருக்கு கூலி கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ், முன்னால் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இறுதியாக சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ஸலவாத் சொல்லி ஸலவாத் சொல்லி தோன்றுகின்ற ஆயத்தை ஓதி நீண்ட துவா பிரார்த்தனையோடு மாஹிர் மாய்கல் ஹபீதுல்லா அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.